नमस्कार। वाकुंडाम नल्ल मनमुंडाम मामलरार नोक्कुंडाम तुम्बिकयान पादम तप्पामल शार्वार तमक्कु श्रुति स्मृति पुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशंकरम् लोकशंकरम् अपार करुणा सिंधुम ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरुम प्रणमामि वदान्वहम्। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां। गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। महानान ஸ்ரீ சிவன் சாரோட ஜெயந்தி உற்சவத்துல மகாருத்ரம் முதலான வைதீக காரியங்கள் காலம்புற ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. சாருக்கும் பெரிவாளுக்கும் அபிஷேகம் பூஜை இதெல்லாம் முடிஞ்சு சாயந்தரத்துல ஒரு சின்ன சத்சங்கம். இந்த சத்சங்கம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியங்களை ஒரு ரிலிஜியஸ் விஷயங்களை செஞ்சா கூட அது ஒரு ரிச்சுவல்ஸ் அப்படின்னு நாம ஏதோ புரிஞ்சதோ புரியலையோ நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு போறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதுல உள்ள விஷயங்கள் என்ன, தாத்பரியங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாமும் தெரிஞ்சுட்டு பண்றதே அதுல நமக்கு இன்வால்மெண்ட் ஜாஸ்தி வருது. அந்த இன்வால்மெண்ட் ஜாஸ்தி வரத்தையே அதுல இருந்து கிடைக்கிற ஆனந்தமும் நிம்மதியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த சத்சங்கத்தை ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற இந்த சத்சங்கத்துல ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு ஸ்ரீ சிவன் சார் எழுதின புஸ்தகத்துல ஒரு மனிதனோட நிலைமைய அடிப்படையா கொண்டு 11 கிரேட்ல வச்சிருக்கார் அப்படிங்கறத பார்த்தோம். பாவியிலேந்து ஆரம்பிச்சு ஞானி வரைக்கும் ஒரு 11 நிலை மனிதனுக்கு. அந்த 11 நிலையில நேத்திக்கு முதல் நாள் பாபிங்கிற நிலைமையை பத்தி பார்த்தோம். இதுதான் அந்த ஏணியில இருக்கிற கீழ்படி, அந்த முதல் படி. அந்த முதல் படியில பார்த்தோம், அதாவது பாபிகள்னா அவ என்ன எப்படி இருப்பா, அவளோட குணாதிசயங்கள் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இதுல சொல்லப்படுறது. இதுல எல்லாரும் 11 நிலையிலையும் எதை மெயினா சார் சொல்றார் அப்படின்னா, அந்தந்த நிலையில இருக்கிற மனிதர்கள் மாந்தர்கள் எப்படி இருப்பா, அவளோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அவளோட எண்ணங்கள் எப்படி இருக்கும், செயல்கள் எப்படி இருக்கும், இதை அடிப்படையா கொண்டுதான் தரம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல பாபினாலே பாப செயல்களை புரியறது, அந்த பாபத்திலையும் மகா பாபம், கொடிய பாபம், பாதக செயல் அப்படின்லாம் சொல்ற, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கிற விஷயங்கள், அசுரர்கள் ராட்சசர்கள் அப்படின்லாம் சொல்றமே அவளோட பிஹேவியர் மாதிரி. அடுத்த நிலைமை பாமரன், ரெண்டாவது படி பாமரன்ங்கிற படி. இன்னைக்கு அந்த பாமரனை பத்தி பார்க்க போறோம். இந்த பாமரன் என்ன, அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாமரர்கள் அற்ப பாபங்களை பண்ணுவா. பாவிகள் என்ன பண்ணுவா, கொடிய பாபங்களை பண்ணுவா, மகா பாபங்களை பண்ணுவா, பாதக செயல்லாம் பண்ணுவான்னு சொன்னார். இங்க இந்த பாமரன் என்ன பண்ணுவோம், அற்பமான பாபங்களை பண்றது, பிழைகளை பண்றது, தப்பு பண்றது. பாபத்துக்கும் தப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அற்பமான பாபங்களை பண்றது, பிழைகளை பண்றது. இப்படி பண்ணினா கூட இந்த பாமரன் என்ன பண்ணுவான், நற்செயல்களையும் புரிபவன் அப்படிங்கிறார். அதாவது இவன் நல்ல செயலையும் பண்ணுவான். பாபியா இருந்தா நல்ல பத்துக்கு நல்லது பக்கம் வரவே மாட்டான். இவர்கள் பாமரர்கள் என்ன பண்றார், நல்லதும் பண்ணுவா, கெடுதலும் பண்ணுவா, புண்ணியமும் பண்ணுவா, பாபமும் பண்ணுவா. அதாவது ஒரு மிக்சடு கேரக்டர் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அவளுக்கு தெளிவில்லாதனால, விவரம் இல்லாததுனால, புரியாததுனால இப்படி ரெண்டையும் பண்றா. இப்படி இருக்கிறவனுக்கு பேர் தான் பாமரன் அப்படின்னு பேரு. அந்த பாமரனை என்னென்ன குணாதிசயங்கள் அப்படின்னு அதுல வந்து எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லியிருக்காரு இல்லையா, இந்தந்த செயல்லாம் புரியிருவன், இந்தந்த செயலை புரியவன், இப்படி இருப்பன், அப்படி இருப்பன்லாம் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அதை பாக்குறோம். அதுக்கு முன்னால
ஒரு முக்கியமான விஷயம் சாரு சொல்றார். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பாமரனோட நிலைமையில இருக்கார்னு வச்சுப்போம். இப்ப பின்னால பார்க்க போறோம், ஒரு பாமரன்னா எப்ப இப்படி எல்லாம் இருப்பன், அவனோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவனோட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு சொல்றதுலேயே அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்டா சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு உடனே நம்ம ஓரளவுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வரும். ஓ, நம்ம பாமரன் தான் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே யாரா இருந்தா கூட நம்மளோட பாபி அப்படிங்கிற கிரேட்ல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாவே தான் இருக்கும். அதனால நம்மளாவே போனா போறது அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்து பாமரனா வச்சிடணும்னு வச்சுப்போம். ஒரு அனுமானம் தான் இது. அதனால ஒருவர் பாமரனுடைய நிலையில் இயங்கி வருவதாக நினைக்கும் ஒருவன் சொல்லிட்டார். அவர் நினைச்சுக்கிறார், என்ன நானே நினைச்சுக்கிறேன் நான் பாமரன் அப்படின்னு. அப்படி நினைச்சிட்டு இருக்கிற ஒருவன் இந்த பாபிகளோட லிஸ்ட்ல சொல்லியிருக்க வரிகள் அதுல ஏதானும் ஒன்னு ரெண்டு இவாள்கிட்ட இருந்தா கூட, ஏற்றுவிட்டால் கூட, அந்த பாபிகள் லிஸ்ட்ல சொல்லப்பட்ட ஒன்னு ரெண்டு வரிகளை இந்த பாமரன் லிஸ்ட்ல இருக்கிற நினைச்சிருக்கவன் ஏற்று விட்டா கூட, அவன்கிட்ட இது இருந்தா கூட என்னவான் அப்படின்னார். அவன் பாபியே அவன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாபிங்கிற லிஸ்ட்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கூட இந்த பாமரன் அப்படின்னு இருக்கிற நிலைமையில இருக்கிறவனுக்கு வரக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு இவன் வச்சிருந்தா கூட, இவன்கிட்ட அந்த குணம் இருந்ததுன்னா கூட, அவன் அப்ப என்ன பண்ணணும், எந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். உடனே பெரிய அவர் சொல்ற, விகிதாச்சார அடிப்படையில தீர்மானம் பண்ணிக்க கூடாது. உடனே ரேஷியோ போட்டு பார்த்து, இல்ல இல்ல சார், பாமரனுக்கு 20 கேரக்டர் குணங்கள் குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு, அதுல 20ல 18 அவருக்கு இருக்கு, ரெண்டே ரெண்டு தான் அந்த பாவியில இருக்கிற 20ல 2 தான் இவர்கிட்ட இருக்கு. அதனால மெஜாரிட்டியா இவர்கிட்ட பாமர குணம் தான் இருக்கு, அதனால இவர் சார பாமரன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லாம, நோ, சிவன் சார் சொல்ற, இல்ல இந்த ஒன்னு ரெண்டு கலந்திருந்தா கூட அவன் பாபி லிஸ்ட்ல தான் சேர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னார், ஒரு குடம்பால் தான், ஆனா தவறி ஒரு விஷம் ஒரு துளி விஷங்கள்ல உள்ள விழுந்துடுத்து அப்படின்னா, சார் ஒரு குடம்பால் தானே சார், அதுல துளி ஒரு துளி விஷம் வந்ததுனால என்ன சார் இப்போ குறைஞ்சு போயிடப்படுது, யாரும் சொல்லுவோமோ இல்ல. அதனால் அந்த பாபிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் ஒண்ணு கூட, ஒரு வரி கூட இந்த பாமர லிஸ்ட்ல இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தான்னால் இவன் முழு பாமரன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் அங்க முக்கியம். அவனை அப்படி அவனை பாவியே அவன். சரி, இப்படி முக்கால் முக்கால் நல்லவனா ஆயிட்டான், முக்கால் பாமரனா ஆயிட்டான், அதுல ஏதோ கால்வாசி பாவியா இருக்கான் அப்படின்னா, இந்த காலை திருத்தி விடலாமோ இல்லையோ, அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கோ இல்லையோ, இல்ல அவனே திருந்தனும்னு நினைக்கிறான்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணான்னு, ஆனால் அவன் அவைகளை உள்ளத்தால் உருகி உணர்ந்து அவைகளுக்கு உற்ற விதாயங்களையும் செய்து அத்தகைய பாபங்களை மேலும் நீடிக்க விடாமல் காப்பாற்றுவானேயானால் அவன் பாமர நிலையை அடைந்து விட்டதாக கூறலாம். இப்போ ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பாமரன் அப்படிங்கிற லிஸ்ட்ல உள்ள குணாதிசயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, அதுல ஏதோ நடுப்புற ஒன்னும் ரெண்டு அந்த பாபிங்கிற லிஸ்ட்ல இருந்ததும் என்கிட்ட கலந்து இருந்தது, அதனால நான் இப்ப திருப்பி கீழே இறக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு டிகிரேட் பண்ணி என்ன ஏணி படியிலேருந்து ரெண்டாவது படியிலேருந்து முதல் படிக்கு தள்ளிட்ட, தள்ளியாச்சுன்னா இப்ப நான் உடனே ஃபீல் பண்ணிட்டு சொல்றேன், சி இந்த ரெண்டு விஷயத்தினால நம்ம இப்படி ஆயிட்டோம்யா, அதனால இந்த ரெண்டு விஷயம் தானே, இதை எப்படியானு சரி பண்ணிடணும் கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கழிவிரக்கத்தோட நான் என்ன பண்றேன், இந்த எந்தெந்த பாவ செயல நான் பண்ணினதா இந்த தோணித்தோ அதுக்கு உண்டான விதாயம் அப்படின்னா பரிகாரம் அதை பண்ணிட்டு, பண்ணிக்கிறதோட இல்ல இப்ப இது இந்த பரிகாரங்கிறதே எதுக்கு அப்படின்னு, நாம எல்லாம் பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் பிராயஷ்சித்தம் பரிகாரம் எல்லாம் பண்றது எதுக்கு தெரியுமோ, பண்ணினதுக்காக. இதுக்கு முன்னால அந்த பாபத்தை பண்ணினதுக்காக தப்பு பண்ணினதுக்காக தான் பிராயஷ்சித்தம் பரிகாரம். இது பண்ணிட்டா போருமான்னர், இந்த பிராயஷ்சித்தம் பரிகாரம் பண்ணிட்டா இதுவரைக்கும் பண்ணின பாபம் அந்த தப்பு வேணா மன்னிக்கப்படும் போகும். ஆனால் ரொம்ப அதை விட முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னார், அதே மாதிரி தப்ப இன்னுமே எக்காரணத்தை கொண்டும் ஆயுசு முழுக்கலும் பண்ணவே கூடாது.
அது என்ன முக்கியம்? இந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது, தப்ப திருத்திக்கிறது, இனிமே அது மாதிரி தப்பு நம்ம வாழ்க்கையில மீண்டும் தலை தூக்கவே கூடாது, நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே வழிய, இனிமே பிராயச்சித்தனுக்கு விதாயம் இருக்கு அப்படின்னுட்டு அப்பப்போ பாவத்தை பண்றது, உடனே பரிகாரம் பண்றது, பாவத்தை பண்றது பரிகாரம் பண்ணின்னு இருந்தா அது என்ன ஆயிடுனர், அவன் பர்மனண்டா பாபி லிஸ்ட் தான். அதனால என்ன பண்ணும் அப்படின்னர், அந்த பண்ணின பாபங்களுக்கு அந்த குறைய களைஞ்சிக்கிறதுக்கு உண்டான விதாயங்களை தேடிந்து அந்த பரிகாரத்தை பண்ணிண்டு அதுக்கும் மேல தொடர்ந்து இந்த பாபம் கிட்டக்க வராத அது மாதிரி செயல்களை பண்ணாத இருக்க இருந்தோமையானால் அப்போ நம்ம பாமர நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த பாமர நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் அந்த லைஃப் அவனோட லைஃப்ல ஏதோ முன்னால ஏதோ தவறி ஒன்னு ரெண்டு வந்தது, பாப செயல் வந்தது, இனிமே வரவே வராது அப்படிங்கிறது ஆயிடும். அப்படி இருந்தாக்க இதுவரை நமக்கு வழி கிடைக்கிறது. அதாவது ஒரு படியிலேந்து ரெண்டாவது படிக்கு போறோம், அந்த ரெண்டாவது படியில போறதே ஏதோ அந்த ஜென்மாந்திர வாசனையினால கீழே இருக்கிற படியில இருக்கிற குணாதிசயங்கள் ஒன்னு ரெண்டு ஒட்டின்றது, உடனே திருப்பி நாம கீழ்படிக்கு இறங்க முடியுமா ஆயிடுறது நம்மளோட நிலைமை. அப்படி ஆயிடுதுன்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம், அதுக்காக என்னது இப்படி நமக்கு ஆயிடுத்தே அப்படின்னு வச்சு இனிமே நம்ம ஏறவே முடியாது அப்படின்னு நினைக்காத ஒரு நம்பிக்கை கொடுக்குறாப்புல சார் சொல்றாரு. அதனால அப்படி பண்ணிட்டியா பரவாயில்ல, என்ன பண்ணு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி அதுக்கு உண்டான விதாயத்தை தேடிந்து இனிமே அது மாதிரி பாவச் செயல்கள் நடக்காத பார்த்துக்கோ, பார்த்து நீனா நீ ரெண்டாவது படியிலேயே இருக்கலாம், மேலே ஏத்தி விட்டலாம் அப்படின்னு சொல்ற. இப்படி சொல்ற சார் விதாயம் அப்படின்னு சொன்னார், அந்த பண்ணின பாப செயல்களுக்கு விதாயத்தை தேடி அப்படின்னார். அந்த விதாயம்னா என்ன, பரிகாரம் அப்படின்னு சொன்னா பரிகாரம்னா என்ன சார் பரிகாரம், எத்தனை ரூபா செலவழிக்கணும், என்ன பண்ணணும், ஏதானு வரும் இல்லையா, அதுக்கு விதாயம்னா என்ன, அதுக்கும் கொடுக்கிறார். இந்த விதாயம்னா முதல்ல பாதிக்கப்பட்டவர்களிடம் நாம யாருக்கு போய் ஒரு தப்பு பண்ணினோமோ அதனால பாதிக்கப்பட்டாலோ அவள்கிட்ட போய் பணிந்து மன்னிப்பு கேட்பது. ரொம்ப வார்த்தை முக்கியமான வார்த்தைகள், மன்னிப்பு கேட்பதுன்னு மட்டும் சொல்லல, பவ்யமா பணிந்து. ஏன் அப்படின்னர், நீ ஒருத்தருக்கு தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா அவள்கிட்ட போய் சாரி அப்படின்னா சொல்லுவா, நன்னா காலை முடிச்சுட்டும் செருப்பு காலை முடிச்சுட்டும் இது சாரி அப்படின்னா அது வருத்தப்படுறதா ஆகுமா கழிவிறக்கமாகுமா, இல்லை. அப்ப என்ன பண்ணும், பணிந்து மனசு உருகி சாரிப்பா 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 அப்படின்னா அப்படி பண்ணும். அது மாதிரி எப்படி பணிந்து மன்னிப்பு கேட்பது. அடுத்தது அவர்கள் மூலம் சரீர தண்டனை ஏற்பது. அவ அதுக்காக திருப்பி ஏதாவது சரீர தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கலாம், இல்ல கொடுத்தாதான் இது சரியா வரும் அப்படின்னு நினைச்சாள்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னா, அதான் நான் தான் மன்னிப்பு கேட்டேனே சார், அதுக்கப்புறம் எதுக்கு தண்டனை வேற கொடுக்குறேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது, வாதம் பண்ணக்கூடாது, அப்படியா சரி கொடுங்கோ அப்படின்னு அதையும் பணிந்து ஏத்துக்கிறது. அவர்கள் மூலம் சரீர தண்டனை ஏற்பது ரெண்டாச்சா. மூணாவது பொருளோ பணமோ போன்ற அபராதங்களை ஏற்பது. ஏதானும் ஃபைன் போடுறான்னு வச்சுப்போம், இப்ப அதாவது சரீர தண்டனை அப்படின்னா ஜெயில போடுறது, கசையடி கொடுக்கறது, இது மாதிரி ஏதானும் இருக்கலாம். இன்னொன்னு இல்ல ஏதானும் ஃபைன் கட்டுங்கோ, இது அபராதம் கட்டுங்கோ அப்படின்னு ஏதானும் சொல்றா இல்லையா, அது ஏற்கிறது. இப்படி இந்த மூணையும் பண்ணிட்டாக்க இந்த மூணுல இல்ல ஒன்னோ இல்ல மூணுல ரெண்டோ மூணோ எதுவா இருந்தா அது எது செஞ்ச அந்த பாவத்துக்கு ஏத்தாப்புல இதெல்லாம் இருக்கும், இதை ஏற்கிறது தான் விதாயம். இதை என்ன பண்ணும் அப்படின்னர், யாரோ கண்டுபிடிச்சு கேஸ் போட்டு நம்ம போய் அதை வாங்கிக்க கூடாது, என்ன பண்ணணும், நாமளே போய் முதல்ல பாதிக்கப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் சொல்லி கேட்டு வாங்கணும், அப்பா என்னால உனக்கு இது மாதிரி கெடுதல் நடந்திருக்கு, நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா சரி அவரை ஐயோ பாவம் இவ்வளவு நல்லவரா இருக்காரு பண்ணின நமக்கு பண்ண கெடுதல்னு அவரே வந்து சொல்லி நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இல்ல வேற ஏதானும் தண்டனை கொடுத்தாரா இல்ல ஃபைன் போட்டாரா எல்லாத்தையும் ஏத்துக்கிறது, இதுதான் விதாயம். இப்படி
பகிரங்கமாக திருத்தப்படுவதே ஆகும். அந்த பண்ணின தப்ப பகிரங்கமா திருத்தப்படணும், அப்படின்னு ரகசியமா திருத்தப்படுறது இல்ல, நல்லா பப்ளிக்கா திருத்துறது. அப்படின்னால் இதுதான் ரொம்ப முக்கியமானது. மடத்துல நாகராஜன் அப்படின்னு ஒருத்தர் கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு பெரிய உத்தியோகத்துல இருந்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து மடத்துல பெரியவாசலி கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், கார்த்தால ஒரு லிஸ்ட் எழுதின்னு வந்து பெரியவாள்கிட்ட வச்சார். என்ன அப்படின்னா, தான் உத்தியோகம் பண்றதே அப்படி இருக்கிறது எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணினோம் அப்படிங்கறத லிஸ்ட் போட்டுட்டோம். இப்போ மடத்துல வந்து கைங்கரியம் பண்ணதுனால பெரியவாளு தினமும் தரிசனம் பண்றோம், பெரியவாளுக்கு முன்னால கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மகானோட சன்னதியில சன்னதியில சங்கத்துல இருந்துட்டு கைங்கரியம் பண்ண பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த பழசெல்லாம் நினைச்சு அந்த தவறுதல்களை நினைச்சு அவருக்கு ஒரு மனசுல கில்ட்டியா ஃபீல் பண்ணி இதுக்கு பிராயஷ்சித்தமா பெரியவாள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு இதை கொண்டு வச்சது. பெரியவா பார்த்தா, பார்த்துட்டு என்ன பண்ணினா அவர்கிட்ட வந்து, அதாவது ஒருத்தர் என்ன பண்ண முடியும், நாம இந்த தப்பு பண்ணேன் அந்த தப்பு பண்ணேன்னு நாலு பேர் இருக்கிறதே எல்லாரதற்கும் பகிரங்கமா சொல்றதுக்கு கூச்சமா இருக்கும். பகிரங்கமா சொல்றது கூச்சமா இருக்கும் இல்லையா, அதனாலதான் சார் போட்டிருக்க பகிரங்கமா திருத்தப்படுறதுன்னு. தப்பு பண்றதே கூச்சப்பட்டியா, இப்போ பரிகாரம் தேடுறதை மட்டும் எதுக்கு கூச்சப்படணும் இல்ல, அதனால பகிரங்கமா பண்ணான் அவர் வந்து. அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், பகிரங்கமா சொல்ல முடியல அதனால எழுதி வச்சிருந்தார். பெரியவா அதை பார்த்துட்டு பெரியவா ஏதோ அதுக்கு ஏத்தாப்புல அருள் செய்யட்டும்னு. ஆனா பெரியவா என்ன பண்ணா, அதை பார்த்துட்டு உடனே அவர்கிட்ட கொடுத்து, நீ என்ன பண்ணு, இங்க இருக்கிறவாள் காதல விழுறாப்புல இறஞ்சு படின்னா. அவருக்கு தூக்கி ஏறிப்பட்டது, அடுத்தவாளுக்கு தெரியப்படாதுன்னு தான் எழுதி கொண்டு வந்து வச்சிருக்காரு. இதுக்கு அடுத்தவாளுக்கு தெரியறதை இவர் கவலைப்படலைன்னாக்க எல்லாருக்கும் வந்து சொல்லியிருப்பேன், பெரியவா நான் அந்த தப்பு பண்ணேன் இந்த தப்பு பண்ணேன்னு எல்லாருக்கும் சொல்லாமே. அப்படி சொல்றதுக்கு தர்ம சங்கடமா இருக்குன்னு தானே இவர் எழுதி கொண்டு வச்சா. பெரியவா என்ன பண்ணிட்டா, இப்போ எல்லாருக்கும் காதல விழுறாப்புல இறஞ்சு படி அப்படின்னா. சும்மா இல்ல, தங்காதல மட்டும் விழுறாப்புல இல்ல, எல்லார் காதலையும் விழுறாப்புல இறஞ்சு படின்னா அவர் என்ன பண்ணுவார், படிச்சர். உடனே பெரியவா சொல்றா, எல்லா பாவமும் போயெடுத்துப்போ அப்படின்னா. இப்போ எல்லா பாபமும் போயிடுது அப்படின்னா. அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்றா பெரியவா, அவரோட குணத்தை பாராட்டி யாரானும் ஒத்துப்பாடா, பண்ணின தப்ப லிஸ்ட் போட்டு மறக்காத முதல்ல லிஸ்ட் போட்டு எழுதினு வந்து ஒருத்தர் கொடுக்கறாருன்னா எவ்வளவு நல்லவரா இருக்கணும். நீ ஏதோ விதிவசத்தினால சூழ்நிலையினால இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க, நீ பேசிக்கா நல்லவன் அப்படின்னு தெரியறது அப்படி பண்ணினத்தினாலதான் அதுல இருந்து நமக்கு ஒரு பரிகாரம் வேணும், ஒரு பிராயஷ்சித்தம் வேணும்னு என்கிட்ட வந்து இப்படி சொல்ற. அதை ஒண்ணு விடாத நீ முதல்ல லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்ததே ரொம்ப ஒரு உயர்ந்த குணம். அதை ஏன் எல்லாரதுக்கும் படிக்க சொன்னேன் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்றது நம்ம பண்ணின பாபத்தை எல்லார் எதிர்க்கும் சொன்னோம்னா, நாலு பேர் எதிர்க்க சொன்னோம் அப்படின்னா பாபம் போயிடும். அதுக்கு நேர ஆப்போசிட்டா இன்னொன்னு சொல்றது, நாம பண்ணின நல்ல காரியத்தை புண்ணியத்தை தர்மத்தை நாலு பேருக்கு சொன்னோம்னா அந்த புண்ணிய பலனும் போயிடுங்கிறது. இது மட்டும் இல்ல, அடுத்தவாளை பார்த்து அவனா அந்த அயோக்கிய பே இந்த கொலை பண்ணினான் கொலை பண்ணினான் பாபி அப்படின்னு சொன்னாலே அவ பண்ணின பாபத்துல பாதி நமக்கு வந்துருமா. அடுத்தவா பண்ற பாபத்தை விமர்சனம் பண்றவன் என்ன பண்ணும்னர், நான் பண்ற பாவத்தை நான் தான் வெளியில சொல்லுமே வழிய, நான் பண்ண பாவத்தை இன்னொருத்தர் வெளியில சொன்னாக்க அதுல அவளுக்கும் ஷேர் போயிடும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நாம் பண்ற புண்ணியத்தை வெளியில இருக்கிறவா தான் சொல்லணுமே வழிய, நான் சொன்னேன்னா பலன் போயிடும் அப்படிங்கிறது. அதாவது நாம பண்ற நல்காரியங்களை புண்ணிய காரியங்களை தர்ம காரியங்களை நாமளே வெளியில பிரகடனமும் படுத்திக்கப்படாது, பகிரங்கமா சொல்லிக்கப்படாது. அதே மாதிரி நாம பண்ணின பாபங்களை நாம மூடி மறைக்கப்படாது, நாமளே பகிரங்கமா சொல்லணும். அப்படி பண்ணிட்டா அதுதான் பெரிய பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்றது. அதைத்தான் அவர் பண்ணினர். அந்த பெரியவா அந்த குணத்தை ரொம்ப பாராட்டினான். இந்த சார் இந்த இடத்துல அப்படி திருந்தணும்னு நினைக்கிறவா இந்த விதாயத்தெல்லாம் பகிரங்கமாக சொல்லி திருத்தப்படுவதே ஆகும் அப்படின்னு சொன்னோன்னு அது ஞாபகம் வந்தது. அப்படி பகிரங்கமா சொல்லிட்டு நம்ம பாவத்துக்கு விதாயம் தேடிக்கணும்,
ஆனா சாரஸ்வரர் அடுத்தது. நமக்கு எது வந்து இப்படி எல்லாம் எல்லாராலையும் முடிஞ்சிருமா, எனக்கு சந்தேகமா இருக்குங்கிற காரணம் என்னன்னா, அந்த போலி அந்தஸ்தும் அகந்தையும்தான் வந்து தடுக்கிறது. அந்த போலி அந்தஸ்தும் அகந்தியும் விடாப்பிடியாக யார்கிட்ட இருக்கோ கொண்டவாள்கிட்ட அவ போய் வலுவில் போய் இது மாதிரி செஞ்சு போய் விதாயத்தையும் தண்டனையும் ஏற்பாடா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்குங்கிறது. ஏன்னர் அந்த ஈகோ அந்த வரட்டு கௌரவம் இது ரெண்டும் போலி அந்தஸ்தும் போய் நான் பண்ணின தப்ப நானே போய் எனக்கு விதாயம் தேடிக்கிறதுக்கு அதுவும் பகிரங்கமா தேடிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது, அதனால எனக்கு இதுல சந்தேகமா தான் இருக்கு அப்படிங்கிற. ஆனாலும் மனத்தால் ஒருவனுக்கு தீங்கு இழைத்தால் கூட இத்தகைய விதாயத்தை ஏற்க வேண்டும். இந்த விதாயம் எல்லாம் ஏதோ வெளியில பிசிக்கலா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் தான் அப்பதான் இந்த விதாயமாக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாமாம். இங்க ரொம்ப முக்கியமா சொல்ற, நீ மனசால இப்படி தப்பு பண்ணணும்னு நினைச்சா கூட பாபம் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ணிக்கணும், இந்த விதாயத்தை தேடிக்கணும். அப்படின்னா எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு, இது ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல நிக்கிறாப்புல இருக்கு, ஒரு நியாயஸ்தலத்துல நீதிபதிக்கு முன்னால நின்று சொல்றாப்புல இருக்கு. அதான் சொல்ற, அதனால நீ மனசால நினைச்சா கூட தப்புதான். மானசம் வாச்சிக்கம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் சங்கல்பத்துல சொல்லிக்கிறோமே, நாம மனசுனால வாக்குனால செயல்னால, நேத்திக்கே சொன்னேன் எந்த ஒரு செயலுக்கும் காரணம் மூல காரணம் மனசுல இருக்கிற எண்ணங்கள் தான் அப்படின்னு. அப்போ அந்த மனசுல எண்ணமாவே வந்துருத்துனாலே பாபம் விதை விழுந்துடுத்து முளைக்க ஆரம்பிச்சிருத்துன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணும் அப்படின்னு, அது முளையிலேயே அதை கிள்ளி எறியணும். அதனால மனசால இந்த பாவங்களை பண்ணணும்னு நினைச்சா கூட அதுக்கும் விதாயத்தை தேடிக்கணும். அப்படி விதாயத்தை ஏற்பவர்களுக்கு என்ன அப்படின்னர், நரகலோகத்தில் பாபிகளுக்கான தண்டனை கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி நாம பண்ணின பாபங்களுக்கு நாம வருந்தி திருந்தி அதுக்கு உண்டான பிராயஷ்சித்தம் விதாயங்களை தேடிட்டோம் அப்படின்னால், அதை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மாதிரி பாபங்களை பண்ணாத இருந்துட்டோம் அப்படின்னால் நரகலோகத்துல நமக்கு தண்டனை கிடையாது இல்லையா, அங்க போய் அனுபவிக்கணும். இதுல எது பெஸ்ட், அங்க போய் அனுபவிக்கிறதுக்கு இங்கேயே இப்படி திருந்தி நல்லவனா இருக்கிறதே பெஸ்ட். அதுதான் நீங்க சொல்ற. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்படி எல்லாம் பார்த்துன்னு வரத்தே நம்மளோட நிலைமை எங்க இருக்கும், எந்த படியில இருக்கும், ஒன்னாவது படியில இருக்குமா ரெண்டாவது படியில இருக்குமா அஞ்சாவது படியில இருக்குமா பதினோராவது படியில இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆசை இருக்கும். அப்படி தன் நிலைகளை நாமே பரிசீலித்து முடிவு செய்வதை விட, நாம் பாமனலிஸ்ட் சார், நான் வந்து ஞானியலிஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. என்ன பண்ணோம்னா நம்ம நிலைமையை நாமே ஆய்வு செஞ்சு முடிவு பண்றத விட, பரிசீலித்து முடிவு செய்யறத விட என்ன அப்படின்னர், நம்மள்கிட்ட ரொம்ப நெருக்கமானவா நமக்கு ரொம்ப ஆப்தர்களா இருக்கிறவா நம்மளோட நன்மையை விரும்புறவா, இல்ல பக்கத்தை விடு ஏத்த விடு இப்படி அண்டை அசலாத்து சொல்லி அவளை விட்டு ஜட்ஜ் பண்ண சொல்லி இந்த வேலையை அவள்கிட்ட ஒப்படைக்கலாமா? ஒப்படைக்கலாம். ஒப்படைத்தால் முடிவு எப்படி இருக்கும்னர், திராசு முனையில வச்சாப்புல இருக்கும், திராசு முனையில வச்சு அளந்தாப்புல இருக்கும். நம்ம எந்த நிலைமையில இருக்கணும் அடுத்தவா நம்மள கேஜ் பண்ணி சொன்னாள்னா, ஆனால் அங்க ஒரு சிரமம் என்ன வந்துடுது அப்படின்னா, அந்த பண்ணக்கூடிய அடுத்தவர்கள் என்ன பண்ணும், அவ ஒண்ணு நம்மளை பார்த்து பயப்படாதவளா இருக்கணும் இல்லையா, எம்பராசிங்க சி இவன்ட்டு போய் நம்ம இப்படி இதெல்லாம் சொல்றதா இவன்ட்டு இந்த குணம் எல்லாம் இருக்கு அப்படின்னு தர்மசங்கடமா ஃபீல் பண்ணாதவளா இருக்கணும். அப்படி இல்லாத அவ பளிச்சுன்னு கிளீனா நம்மள்ட்ட என்னென்ன இந்த மாதிரி குணங்கள் இருக்கோ என்னென்ன குறைகள் இருக்கோ அதை உடனே பார்த்து சொல்றவாளா இருக்கணும், தாட்சிணியப்படாதவாளா இருக்கணும், சங்கோஜப்படாதவாளா இருக்கணும், அப்பேற்பட்டு இருக்கணும். அத போல இது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இத போல நாமளும்
நமக்கு நெருக்கமா யார் இருக்காளோ, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், அவள்கிட்ட என்ன பண்ணும், அவள்கிட்ட காணற இது மாதிரி தகாத வரிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த இந்த செயல்லாம் தப்பு அப்படின்னு இந்த வரிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்தமையானால் எடுத்து காட்டணும். அவள்கிட்ட சொல்லி, என்னப்பா அது சார் இது மாதிரி சொல்லியிருக்க, ஒரு பாமரன்னா இப்படி பண்ணுவான், ஒரு பாபின்னா இப்படி பண்ணுவன்னு சொல்லியிருக்க, நீ அது மாதிரி பண்ணியிருக்கியே, அதனால என்ன பண்ணு அதை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நாம எடுத்து சொல்றது. இங்கே நமக்கும் தயக்கம் இருக்கக்கூடாது, சார் என்ன சார் அது இவ்வளவு பழகி இருக்கும், க்ளோஸா பழகிட்டு இதை போய் அவன்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்லாம் யோஜனை பண்ணாத நாம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவர்களை திருந்தறதுக்கு நாம் உதவினதா ஆகும். அப்படி பண்ணினால் அதுதான் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். வள்ளுவர் சொல்றாரோ இல்லையோ, நம்மளை எப்பொழுதும் என்னென்ன ஒரு ராஜாவா இருந்தான் அப்படின்னா அவன் பண்ற தப்ப இடித்து உரைக்கிறதுக்கு மனுஷா இல்லை அப்படின்னால் அதுதான் பெரிய டேஞ்சர் அப்படிங்கிற. அப்ப நம்ம பண்ற தப்ப நம்மள்ட்ட இருக்கிற தோஷங்களை சுட்டி காட்டி அதை திருத்தறதுக்கு, அதாவது கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக சுட்டி காட்டப்படாது, நம்மளை குறை சொல்லணுங்கிறதுக்காக சுட்டி காட்டுறவளுக்கு. அதனாலதான் சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஆப்தர்களா இருக்கிறவாளா, நம்ம நன்மையை விரும்புறவாளா இருக்கணும் அப்படின்னு. அப்படி நன்மையை விரும்புறவ நம்மள திருத்தணுங்கிறதெல்லாம் அவளுக்கு லட்சியமே வழிய, நம்மள குறை சொல்லி இல்ல நம்மளை புண்படுத்தணுங்கிறது அவளோட லட்சியம் இல்லை, அதுதான் சொல்றோம். அப்படி இருந்தா நாம அடுத்த வாளுக்கு இது மாதிரி அவளோட குறைய எடுத்து சொல்லி திருத்தறதுக்கு உதவலாம், உதவணும், பண்ணா அது பெரிய காரிய கைங்கரியமாகும். ஆனால் அப்படி சொல்லலாமா அப்படின்னா என்னன்னா, என்ன பண்றது, ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருதுங்க, என்னென்ன உள்ளதை சொன்னா உடம்பெரியும். என்னதான் க்ளோஸா இருந்தா கூட அவள்கிட்ட உள்ள குறைய சொன்னாக்க அவளுக்கு சுருக்குன்னு உடம்பு எரியறது, கோபம் வரலாம் அப்படின்ட்டு, அதனால வெறுப்பும் வரலாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட அவ்வளவுதான், இவன் ஏதாவது நம்மளை பத்தி ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்க, கிரிட்டிக் அப்படின்னு தூக்கி நம்மள ஓரங்கட்டினாலும் கட்டலாம். அதனால என்ன பண்றது, என்ன அதனால பரவாயில்ல, இனிமே எல்லாரும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ குறைய சொல்லாத இருக்கிறது இல்ல, திருந்தரும் அப்படிங்கிறது தான் அங்க லட்சியமா இருக்கு. இப்படி இல்லாம சொல்லிட்டு அந்த ஓர் நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயர ஏதாவது அபியாசம் பண்ணணுமா? இப்ப ஏதோ நான் 1வது படியில இருக்கேன், பாபி படியில இருக்கேன், 2வது படி பாமரனுக்கு போக, 3வது படிக்கு போறதுக்கு ஏதானும் நான் அபியாசம் பண்ணணுமா, இல்ல அதுக்கு ஏதானும் படிக்கணுமா, புஸ்தகத்தை படிக்கணுமா, சாஸ்திரங்கள் இருக்கா, இல்ல மந்திரங்கள் இருக்கா, ஜபம் ஜபம் பண்ணணுமா, இப்படி ஏதானும் நமக்கு தோணலாமோ இல்லையோ, நம்ம உடனே அதுதான் நமக்கு தோணும். இப்படி இல்லை, இந்த அதெல்லாம் வாஸ்தவம் தான் சார், ஏதோ இந்த படியில இருக்கேன், கீழ்படியில இருக்கேன், இல்லேருந்து மேல மேல படி ஏறி 11வது படிக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணணும் கேட்போமோ இல்லையோ, ஸ்பெஷலா ஏதானும் பண்ணணுமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஏதானும் மந்திரம் இருக்கா, தந்திரம் இருக்கா, ஏதானும் விஷயங்கள்லாம் இருக்கா, அதை செய்யணுமா, அந்த கிரியைகளை செய்யணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்படி அப்படின்னு கேட்டாக்க கிடையாது, அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது, தேவையில்லை, தேவையும் இல்லை கிடையவும் கிடையாது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணும், அப்ப நிலைமை என்ன, ஒரு நிலைய இருந்தார் அப்படின்னா அந்த நிலையை முடிச்சுட்டார்னா தானே மறுஜென்மால அடுத்த நிலைக்கு தானாவே உயர்ந்துடுவார். அப்படின்னா என்ன, இந்த ஜென்மால நான் பாபிங்கிற நிலைமையில இருக்கேன்னா இந்த நிலைமையில இருக்கிறதே நான் அதை வருந்தி திருந்தி எல்லாம் பண்ணி இதை முடிச்சுட்டேன் அப்படின்னால் எனக்கு அடுத்த ஜென்மா எப்படி கிடைக்கும்னர், தானே ஆட்டோமேட்டிக்கா பாமரன்கிற நிலையிலேருந்து நான் இருப்பேன், அதுக்கப்புறம் அதை முடிச்சேன்னா அடுத்த ஜென்மால அடுத்தது 3வது நிலைக்கு போவேன். இப்படி ஒரு நிலைய நாம முடிக்க முடிக்க பூர்த்தியாக பூர்த்தியாக அது சரியாக சரியாக நாம தானே மேல உயர்த்தப்படுவோம். இதுதான் ஏணிப்படியில, இந்த ஏணிப்படியில அது தானே உயர்த்தி விடுது அப்படின்னு சார் சொல்ற. அந்த பாமரன் அப்படிங்கிறவன் அவன்கிட்ட இருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் ஒவ்வொரு வரியா சொல்ற, அல்ல பல விஷயங்கள் சொல்லியிருக்க, அல்ல நேத்துக்கு இந்த பாவிக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்க, அத்தனையும் சொல்ல முடியல, அது புஸ்தகத்துலதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஒரு சிலதை பார்த்தோம். அதே மாதிரி இப்பவும் அந்த பாமரன்ல ஒரு சிலது என்ன அப்படின்னா, ஒண்ணு வேதத்தை தெய்வ வாக்கு என்பதை அறியாதவன். வேதம்னா சாதாரண ஒரு புஸ்தகம்,
அது யாரோ எழுதினது கம்போஸ் பண்ணினது அப்படின்லாம் நினைக்காத, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா அப்படின்னு எவனுக்கு மூச்சுக்காற்றே வேதம் அப்படின்னு பகவானை பத்தி சொல்றதோ, பகவானோட மூச்சுக்காற்று அப்படின்னு அதை தெய்வ வாக்குன்னு அறியாவிட்டால், அறிஞ்சிக்கலன்னா அவன் பாமரன். அப்படின்னா என்ன தெரியுது? முதல்ல பாவின்னா தெய்வத்தையே விவாதத்துக்கு உள்ளாக்குறவன், வாதம் பண்றவன் அப்படின்னு சொன்னார். ஆனா இவன் என்ன பண்றான், இந்த பாமரன் வாதம் எல்லாம் பண்றதுல விவாதம் எல்லாம் பண்றதுல அது சரியா தப்பா அதெல்லாம் பத்தி சொல்றது இல்லை. ஆனா என்ன, வேதம்னா எது சார் வேதம் சார், அது ஏதோ ஒசந்தது அப்படின்னு அந்த அளவுக்கு தோன்றதே வழிய, ஆனா அதுதான் தெய்வ வாக்கு அப்படின்னு அவ்வளவு அதோட பெருமையை உணராதவன் பாமரன். இரண்டாவது, வர்ணாசிரமத்தின் உன்னத நோக்கத்தை அறியாதவன் பாமரன். சாஸ்திரத்துல வர்ணாசிரமம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல உலகம் இருக்கிற நிலைமையில எது ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி கரிச்சு கொட்டப்படுறதுன்னு வர்ணாசிரமம் தான். காரணம் என்ன அப்படின்னா, சாஸ்திரத்துல இது மனிதனால உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்றா, ஆனா பகவான் கீதையில சொல்ற சாதுர்வண்ணியம் மயா சிருஷ்டிதம் அப்படின்னு, நான் தான் சிருஷ்டி பண்ணேன் அப்படிங்க. எதற்காக? குண கர்ம விபாகசகா, அவளோட குணத்தை அடிப்படையா கொண்டு அவ செய்யற கடமைகளை வேலையை அடிப்படையா கொண்டு நான் நாளா பிரிச்சு வச்சிருக்கேங்கிற லலிதா சஸ்நாம் சொல்றது. ஆ பிரம்மகீட ஜனனி வர்ணாசிரம விதாயினி அப்படின்னு, நீ பிரம்மாலேந்து புழு பூச்சல் வரைக்கும் அத்தனையும் நீந்தான் பெத்த, ஆனால் நீந்தான் இப்படி நாலு வர்ணாசிரமத்துல பிரிச்சும் வச்சிருக்க அப்படின்னு சொல்றது. அதனால நமக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாத இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறது ஈஸ்வர சிருஷ்டி தான், அம்பாள் சிருஷ்டி தான்னு தெரியறது. எப்படி வேதத்தை தெய்வ வாக்குன்னு சொல்றாலோ அதை புரிஞ்சுக்கலன்னா பாமரனோ, அத மாதிரி இதையும் இப்படி ஈஸ்வர ஆக்ஞேன்னு புரிஞ்சுக்காதவாளும் பாமரர்கள் தான். அதோட நோக்கத்தை அறியாத நாம கிரிட்டிசைஸ் பண்றோம். அது பிரிவினை பிரிவினைங்கிறம் எதுக்காக பிரிச்சதுன்னு ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சொசைட்டி இருக்கு, அந்த சொசைட்டியில பலதரப்பட்ட காரியங்கள் இருக்கு, அந்த பலதரப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு பல மக்கள் இருக்கா அப்படின்னா, இந்தந்த கடமையை இவாவாளுக்குன்னு கொடுக்கறதுல என்ன அடிப்படையில கொடுக்கறது? இப்போ ஒரு வீட்டையே எடுத்துமே, சொசைட்டியை விட்டுரும் உலகத்தை விட்டுரும், ஒரு வீடு இருக்கு. ஒரு வீடுன்னு இருந்தா அதுல பல வேலைகள் இருக்கு. முதல்ல போய் சம்பாதிச்சுன்னு வரத்துக்கு வந்தாதான் சாப்பிட முடியும் எல்லாரும். அதுக்கு சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு காரியம். ரெண்டாவது, அப்படி சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்குற அந்த காசை வச்சுட்டு சாமான்கள்லாம் வாங்கி ஏதான சமையல மேல் பண்ணினா தானே சாப்பிட முடியும், அது பண்றதுங்கிறது ஒரு காரியம். சரி, இப்ப சம்பாதிச்சாச்சு, சமையல் பண்றதுக்கு பண்ணியாச்சு, சாப்பிடவும் சாப்பிட்டாச்சு அப்படின்னா இதோட வேலை முடிஞ்சிருதா? இல்லை, நாம எங்கேயோ ஒரு இடத்துல தங்க வேண்டியிருக்கு, ஒரு வீட்டுல தங்க வேண்டியிருக்கு. அந்த வீட்டுல தங்குறோம் அப்படின்னா அந்த வீட்டுல பெருக்க வேண்டியிருக்கு, சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, துணி எல்லாம் கட்டிக்கிற மானத்தை வரைக்கேன்னா அந்த துணி எல்லாம் துவைக்க வேண்டியிருக்கு, சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த பாத்திரங்கள்லாம் தேய்க்க வேண்டியிருக்கு. இதை மாதிரி ஆரம்பிச்சேன்னா லிஸ்ட் போட்ட பல காரியங்கள் இருக்கு. இத்தனை காரியங்களும் இருக்கிறதே, அந்த வீட்டுல ஏதோ ரெண்டு பேர் நாலு பேர் இருக்காருன்னு வச்சுப்போம், ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தை இருக்குன்னா, இப்ப இத்தனை வேலையும் நடக்கணும், அத்தனை வேலையும் நடந்தாதான் நாலு பேருக்கும் சௌரியம். அப்போ இந்த வேலையை யார் யாரு செய்யறதுன்னு என்ன அடிப்படையில சொல்றது? அதனால நாம என்ன பண்றோம், ஒரு தீர்மானம் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற ஆண் தலைவர் என்னன்னார், இவர் வெளியில போய் சம்பாதிச்சுன்னு வருது. உடனே அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெண் தலைவி, அவ இந்த சமையல் எல்லாம் பண்றது. அப்புறம் மீதி இருக்கிறவாளெல்லாம் இந்த வேலைகள், சுத்துக்காரியம் அப்படிங்கிற இதெல்லாம் செய்யறது, பெருக்கி துவைக்கிறது, அத்த பண்றது, இத்த பண்றது, இதை மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இப்படி பிரிச்சு கொடுத்துட்டா அவாவா அந்தந்த காரியத்தை கரத்தால ஏந்துனோடனே, நான் தான் ஆபீஸ்ல போய் நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் டியூன் ஆயிடுது. நான் காலம் கரத்தால ஏந்துனோடனே நான் பாட்டுக்கு குளிச்சுட்டு என் வேலையை முடிச்சுட்டு பைய தூக்கிட்டு நேர ஆபீஸ்க்கு போயிடுறேன். அதே மாதிரி அம்மா தான் சமைக்கணும் அப்படின்னாக்க அவ காலங்காலத்தாலும் ஏந்துன்னு உடனேயே குளிச்சுட்டு அவ பாட்டுக்கு நேரம் சமைக்க போயிடுறான். இப்படி இவாளுக்கு தான் இந்த கடமைன்னு தீர்மானமா சொல்லப்பட்டதுனால அவ காரியத்தை அன்னன்னைக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ரொட்டீனா போயிட்டே இருக்கு, குழப்பம் இல்லாத இருக்கு. அப்படி இல்லாத
யார் வேணா போய் சம்பாதிச்சுன்னு வரலாம், யார் வேணா சமையல் பண்ணலாம், யார் வேணா எத்தனை வேணா பண்ணலாம்னு வீட்டுல ஓபனா விட்டாக்க என்ன ஆகும்? யாரானே எந்த காரியத்தையும் பண்ணுவாளோ பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார்? அப்பா சொல்லுவார், நானே இந்த கொரோனால லாக்டவுன்ல நான் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானே, நீ தான் போய் சம்பாதியே அப்படின்னு அம்மாவை சொல்லலாம். அம்மா உடனே சொல்லலாம், நானே தான் தனம் சமைக்கணுமா, இந்த வெயில்ல உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு நீங்க தான் ஒரு நாளைக்கு சமைங்கவளே அப்படி சொல்லலாம். இப்போ இந்த கடமைகளை ஓப்பனா விட்டுட்டா அவாவா என்ன பண்றா? இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, நீ தான் பண்ணட்டுவேன், நீ தான் பண்ணட்டுவேன் அப்படின்னு. அதனாலதான் என்ன பண்ணிட்டு ஒரு தீர்மானம் பண்ணி இதை இதை இவாவதான் பண்ணணும்னு சொல்லி அப்படி வச்சிருக்கிறதுனால்தான் இன்னைக்கு எல்லா வீடும் எல்லா குடும்பமும் அமைதியா இருக்கு. இதெல்லாம் நான் ஏதோ பழைய நாள்ல இருக்கிற குடும்பத்தை பத்தி சொல்றேன். இப்ப அப்படி இல்லையே, என்னாச்சுன்னு ஒத்துருக்கும் அவ்வாவாளுக்கு எல்லா டூட்டியும் எல்லாருக்குங்கிறப்பல எல்லாம் ஓடுறது, நிக்கிறது, தவிக்கிறது. அப்படி ஒரு வரையறை கொடுத்து செய்யப்படுறதுல ஒரு நிர்வாக வசதிக்காகத்தான். ஒரு அதே மாதிரிதான் ஒரு ஆபீஸ்ன்னு இருந்ததுன்னா இனிமேல் மேனுபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு, அதை பாத்துக்கிறதுக்குன்னு சில மனிதர்கள் உடனே அப்படி மேனுபேக்சர் பண்றதை கொண்டு போய் சந்தையில விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு, அதுக்குன்னு சில பேர் இப்படி வித்ததெல்லாம் எவ்வளவு எப்படி விற்கிறோம், என்ன விலைக்கு விற்கிறோம், என்ன லாபமா நஷ்டமா இதெல்லாம் பாக்குறதுக்கு, வரவு செலவை பாக்குறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்குன்னு சில பேர் இப்படி எல்லாம் இருக்கு. தனித்தனி டிபார்ட்மெண்டா இருக்கு, அத இதுல பணிபுரியறவா இருக்கா, அந்த இதுல பணிபுரியறதுக்குன்னு அவளுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டா ஒரு தகுதி உள்ளவாளா இருக்கா. இதுவே மேனுபேக்சரிங்ல இருக்கிறவருக்கு இன்ஜினியரிங் தான் இருக்கணுமே வழிய அவர் பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா கொண்டு அவர் அங்க வைக்க முடியுமா? முடியாது. இல்ல பெரிய இன்ஜினியர் கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவரை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போட முடியுமா? முடியாது. அந்தந்த வேலைக்கு ஏத்த யோகிதை தகுதி எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேரு தான் வர்ணாசிரமம். இதைத்தான் பண்ணிட்டு வர்ணாசிரமம் சொல்றது. வர்ணாசிரமம் அப்படிங்கிறது மனுஷால பிரிச்சு வைக்கிறதுக்கு இல்ல, இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற மொத்த கடமைய நாளா பிரிச்சு, அதான் கர்ம விபாக பகவான் கீதையில சொல்ற அந்த கர்மத்தை தொழிலை அடிப்படையாக கொண்டு நாளா பிரிச்சேன். அந்த தொழிலும் எப்படி வருதுன்னு அந்த தொழிலுக்கு ஏத்த குணமா இருக்கு, அந்த தொழிலுக்கு ஏத்த குணம், அந்த குணத்துக்கும் தொழிலுக்கும் இருக்கணும். இப்படி மார்க்கெட்டிங் இல்ல இருக்கிறவன் அப்படின்னா அவர் ரொம்ப எல்லாரோடையும் சகஜமா கலந்து பழகி பேசி கீசி அப்படி எல்லாம் வாய்ச்சாரம் உள்ள இப்படி எல்லாம் இருக்கிறவரை தான் மார்க்கெட்ல உட்காந்துக்க முடியும், மார்க்கெட்டிங்ல கொடுக்க முடியுமே வழிய அவர் இன்னும் உட்கார்ந்துட்டு போய் ஒருத்தரோடையும் பேச மாட்டார் அப்படின்னா அவரை கொண்டு மார்க்கெட்டிங்ல போட்டா அவர் என்ன பிடிச்சுன்னு வருவார் ஆர்டர்? இல்ல இருக்கிறதுலே சோனியா தெம்பு இல்லாதவனை கொண்டு ஒத்தனை கொண்டு ஃபேக்டரியில மேனுபேக்சரிங்ல போட முடியுமா? போட முடியாது. அதனால அவர்களோட உடல்வாகு அவளோட குணம் இதுக்கு ஏத்தாப்புல அவளுக்கு கர்மா வேலை இப்படிதான் பிரிச்சு கொடுத்துருக்கு. இதைத்தான் பகவான் கீதையில ரொம்ப கிளியரா சொல்ற, இதைத்தான் வர்ணாசிரமம். அதனால சொல்ற டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற அந்த இருக்கிற காரியங்களை அதுல அந்த தொழிலேயே பலவிதமான பிரிவினைகள்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு பெரிய வித்தியாசமா தெரியல. ஆனா ஒரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்றது, ஒரு 1000 பேர் இருக்கிற கம்பெனியை நிர்வாகம் பண்றதே, 4 பேர் இருக்கிற குடும்பத்தெல்லாம் நிர்வாகம் பண்றதே, இவ்வளவு கட்டுப்பாடு வேண்டிருக்கு, இவ்வளவு விதிமுறை வேண்டிருக்குன்னா இத்தனாம் பெரிய பிரபஞ்சத்துல இத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கிறதுல இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு கட்டுப்பாடு வேணும்? அதைத்தான் பகவான் நமக்கு கொடுத்தார் வர்ணாசிரமம் அப்படின்னு. வர்ணம் அப்படின்னா இந்த சமுதாயத்தை நாளா பிரிச்சது, ஆசிரமம்னா தனி மனிதனோட வாழ்க்கையை நாளா பிரிச்சது. அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் அப்படின்னு அந்த சமுதாயத்தை நாளா பிரிச்சது வேலையை வச்சு. அதாவது சாப்பாட்டுக்கு வேணும்னா அதுக்கு வயல்ல உழுதாதான் முடியும், அக்ரிகல்ச்சர் அதுக்குன்னு வேளாளர்கள் அப்படின்னு. நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த புஜபலத்தோட இருக்கிறவன் வீர தீரனால தான் முடியும். அதனால அப்படி அதை பண்றவன் அரசன். சரி, இத பண்ணினத்தை எல்லாருக்கும் கிடைக்கிறாப்புல வியாபாரம் பண்றான்னா வணிகன். இந்த அந்தனர் என்ன பண்றான்னர், இது எல்லாமே இயற்கையை சார்ந்து இருக்கு, அப்படி இருக்கிறதே அந்த இயற்கைய கண்ட்ரோல் பண்றதுக்கு அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்றதுக்கு அந்தனர்.
இப்படி நம்ம அறிவுனால செய்யற ஒரு வேலை இருக்கு, உடல்னால செய்யற வேலையும் இருக்கு. இதை வச்சுதான் பிரிக்கப்பட்டது. அதே மாதிரி ஆசிரமம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித, ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசம் அப்படின்னு நாலா பிரிக்கப்பட்டு, அவனோட வாழ்க்கையை நாலு ஸ்டேஜா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த ஸ்டேஜில என்னென்ன பண்ணணுங்கிற கடமையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சமுதாயத்தையும் தனி மனிதர்களையும் நாலா பிரிச்சு அதுக்குண்டான கடமைகளை சொன்னதுதான் வர்ணாசிரம வழிய. அப்படி இருந்ததுன்னா எல்லாரும் அவர்கள் கடமையை செஞ்சிருந்தா ஒரு கன்ஃபியூஷனே இல்லாத, குழப்பமே இல்லாத, எந்த ஒரு சிரமமும் இல்லாத ஸ்மூத்தா போறது. அது இல்லை அப்படின்னா இவ்வளவுதான் கொலாப்ஸ் ஆகி இத்தனை கூத்தாருது. அதனாலதான் அப்படி உயர்ந்ததா இருக்கிற அந்த வர்ணாசிரமத்தை தான் மகான்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்ற. ஆதிசங்கர பகவத்பாதால் அப்படிதான் பண்ணினேன், வர்ணாசிரம பிரதிஷ்டாத்ரி நமஹா அப்படின்னு அவருக்கு ஒரு அர்ச்சனை நாமாவளி, அதையே தான் மகாபரிவாளம் திருப்பி திருப்பி சொன்னா. அதைத்தான் நீங்க சிவன் சாரியேன்னு புரியல சார். அப்படி உயர்ந்ததா இருக்கிற அந்த வர்ணாசிரமத்தோட உன்னத நோக்கத்தை அறியாதவன் பாமரன், அறியாதவன் பாமரன். அதனால ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதோட நோக்கம் என்ன, எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுண்டாக்க நமக்கு அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேலை இல்லை. அதான் சொல்ற. அதே மாதிரி தெய்வத்தை உள்ளே உள்ளே ஏற்று உணவை ஏற்பவன், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னால பகவான நினைச்சிருந்து சாப்பிட்றவன், நம்ம பாட்டுக்கு இந்த கிடைச்ச ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு சாட் பண்ணிட்டு சாப்பிட்றோம், இது சாப்பிட்றது இல்லை. என்ன பண்ணும்னா இலையில அன்னத்தை வச்ச உடனே அன்னம் ச பிரம்மா அஹஞ்ச பிரம்மா போக்தா ச பிரம்மா எல்லாம் சொல்றமே மந்திரம் எல்லாம், என்ன சாப்பிட்ற சாப்பாடும் பிரம்மம்தான், சாப்பிட்றவனும் பிரம்மம்தான், எல்லாம் நானும் பிரம்மம்தான், எல்லாம் பிரம்மம்தான் அப்படிங்கெல்லாம் சொல்றது இல்லையா. அப்படி பெரிய வேதாந்த தத்துவத்துக்கு இல்லைன்னா கூட இது ஏதோ பகவான் நமக்கு படி அளந்திருக்கார், இன்னைக்கு இப்படி நமக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு நன்றி பெருக்கோட அதை மனசுல அந்த பகவானை நினைச்சிண்டு சாப்பிட்றவன். ஊனிலும் நித்திரையிலும் மிக்கவன் பாமரன், அதாவது சாப்பிட்றதுல இந்த உடம்ப போஷிக்கிறதுல நல்லா தூங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம சொல்லுவோம் எதுக்கு சார் இருக்கோம்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு, இதுக்கா இந்த ஜென்மா கிடைச்சது இல்ல. சோ அதனால இது ரெண்டுத்திலையுமே கரிசனமா இருக்கிறவன், குறியா இருக்கிறவன் அவன் பாமரன் அப்படின்னு இத சொல்றதே ஞாபகம் வருது. சாரும் பெரியவாளும் எப்படி இருந்தா, சாப்பாடா இருக்கட்டும் தூக்கத்திலேயா இருக்கட்டும், சார் எப்படி சாப்பிட்டார் அப்படின்னர், குருவிக்கு போடுறது கூட ஜாஸ்தி இருக்கும், அப்படி ஏதோ ஒரு பருக்க எடுத்து சாப்பிட்டார் அப்படிங்கிறோம். இப்படி சாப்பிட்டுட்டு யாராலேனும் உயிர் வாழ முடியுமா, அன்னமய கோஷம் அப்படின்னு இது சோத்தால் அடைத்த சுவர் அப்படின்னு இது அன்னமய கோஷம்னு சொல்லியிருக்கு. அந்த அன்னமய கோஷமா இருக்கிற அந்த சரீரத்தை இவர் எப்படி பார்த்தார் அப்படின்னர், சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கல, அப்படி போனா போறதே அப்படின்னு அப்படின்னு குருவிக்கு போடுறாப்புல சாப்பிட்டார் அப்படிங்கிறோம். அதே மாதிரி பானத்தை கேட்கவே வேண்டாம், தண்ணியே குடிக்காதே இருந்த வருஷக்கணக்கா நீரே அருந்தாதே இருந்திருக்கார் அப்படின்னா முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க, பாமரன்கிற இந்த விஷயத்தை சொல்றதுக்கும் இந்த குணாதிசயத்தை சொல்றதுக்கும் இவர்களோட நிலைமை எப்படி இருந்தது. அதே மாதிரி பெரியவாளை பத்தி கேட்கவே வேண்டாம், உபவாசத்துக்கும் இதுக்கும் பேர் போனவர், ஒண்ணும் இல்லை வெறும் நெல் பொரியை சாப்பிட்டு மைல் கணக்கா நடந்த, முடியுமா? நமக்கு தெம்பு இருக்குமா? என்னதான் போஷாக்கு குடிச்சாலும், என்னதான் விட்டமின் மாத்திரையை போட்டு காம்ப்ளானை குடிச்சு எல்லாம் பண்ணா கூட வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியல. ஆனா இவர் என்னடா அண்ணாக்க, வெறும் அவலையும் நெல்லையும் பொரியும் தின்னுட்டு அதையும் பாதி நாளைக்கு திங்காத இருந்துட்டு மணிக்கணக்கா நடந்தார் அப்படின்னா, ஊனினை உருக்கி உள்ளொளியை பெருக்கி அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இவ என்ன பண்ணான்னர், அந்த ஊனை உருக்கி உருக்கினத்துனால என்ன எடுத்துட்டு உள்ளொளி பெருகெடுத்தோம், அப்படி இருக்குது. ஆனா நாம என்ன பண்றோம், உள்ளொளியை உருக்கி ஊனினை பெருக்கி அப்படின்னு
இதைத்தான் பண்றதுக்கு இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறவன் பாமரன். அந்த சில பேருக்கு இந்த சாப்பாட்டு சாப்பாட்டு ஆசை அப்படின்னா அப்படி ஒரு ஆசை, எப்ப பார்த்தாலும் சாப்பிடுவா, எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவா, எத்தனை கொடுத்தாலும் சாப்பிடுவா, அப்படி எல்லாம் சில கேஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி தூக்கம், எப்ப பாரு தூங்கிறது, சோம்பி தெரியல அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா, இவ என்ன எப்ப பாரு தூங்குறது, இப்படி இருந்தாக்க இது சில பேருக்கெல்லாம் ரொம்பவே பிரியமா இருக்கு. பல பேரை பாக்குறமே நமக்கே இருக்கு, இன்னைக்கு என்ன டிஃபன், இன்னைக்கு நைட் என்ன அப்படின்னாக்க நான் கூறுறது. அதை விட வேடிக்கை என்னென்ன, ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னா அப்பதான் ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் வருது டிஃபனுக்கு. இந்த ஏகாதசிக்கு நாளைக்கு ஏகாதசிக்கு என்ன பண்ண பொரியல், டிஃபன் பலகாரம், அட அவியல் அப்படின்னு உடனே அப்பதான் ஏகாதசி நல்ல ஏகாதசி. தண்ணியை கூட குடிக்காத அறியா, இந்த அடதுங்கிறதுக்காகவானும் டிஃபன்ங்கிறதுக்காகவானே ஏகாதசி வராதானே ஏங்குறோம் இல்லையோ, இப்படி இருக்கணும்னா என்னென்ன பாமரன் அப்படின்னு. இந்த சாப்பாட்டு நினைச்சுனோடனே பெரியவா ஆனந்தாண்டவரம்ங்கிற இடத்துல இருந்தா மடத்துல கைங்கரிய மண்டபத்தர், அவர் என்ன பண்ணார், அந்த இருந்த சாமான்ல உளுந்து எடுத்துன்னு போயிட்டார். இதை ஒருத்தர் பார்த்துட்டார், இன்னொருத்தர் அவர் போய் பெரியவாழ்கிட்ட வத்தி வச்சார், எடுத்துன்னு போயிட்டான் உளுந்து எடுத்துன்னு போறான் மடத்துல இருந்து இப்படின்னு. உடனே பெரியவா என்ன பண்ணா, வேற ஒண்ணும் இல்லை அப்படியா அப்படின்ட்டு. அது சரி, இப்ப யாரோ தேங்காய் நாடின்னு வந்து மடத்துக்கு கொடுத்தாலே ஒரு குடம், அதுலேருந்து ஒரு சொம்புல எத்தனை எண்ணெயை விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு அவாத்துல கொண்டு கொடுத்துட்டு வா, வச்சுட்டு வா அப்படின்னு. இவர் கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு ஆச்சரியமா இருந்தது, உளுந்த திடீர்னு போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அப்படியா திடீர்னு பண்ணா, இது சந்திரமொழி விசேஷத்து மடத்துல இருந்து எப்படி எடுத்துன்னு பண்ணா கூப்பிடு அப்படின்னு கண்டிப்பாராக்கும்னா, இவர் இன்னும் போராத்துக்கு என்ன பண்ணார், தேங்காய் எண்ணெயை வேற கொண்டு ஒரு சொம்பு கொடுத்துட்டு வாங்குறாரு. அவர் என்ன பண்ணுவார், எதுக்கு இல்லை நீ கொடுத்துட்டு கொண்டு வச்சுட்டு வாங்க, கேட்டா நான் உங்களுக்கு சென்னையும் கூட அப்படின்னு. சரி வேற வழி இல்லை கொண்டு வச்சார். அவர் கேட்டார், எதுக்கு பா இதெல்லாம் கொண்டு வைக்க, தெரியாது பெரியவாள்கிட்ட வந்து கேட்டுக்கோ. உடனே அவர் வந்த பெரியவா கேட்டா, தேங்காய் எண்ணெய் கொடுத்தனுச்சிதே வந்துதோ அப்படின்னா, இல்ல அதான் எனக்கு புரியல எதுக்கு பெரியவா தேங்காய் எண்ணெய் கொடுத்துருக்கான்னு தெரியல அப்படின்னா. உடனே பெரியவா சரா, இல்லடா நீ வெறும் உளுத்தம் பருப்பு எடுத்துனுமோனாக்க அப்புறம் எப்படி வடதட்டி சாப்பிடுறது, வடதட்டத்துக்கு எண்ணெய் எடுத்துன்னு போக வேண்டாமோ, அதனால இன்னுமே ஏதானும் சாப்பிட்றதுக்கு வேணும்னா எடுத்துன்னு போறதா இருந்தா எல்லாத்தையும் வேணுங்கிற சாமானை எல்லாத்தையும் எடுத்துன்னு போ, வெறும் உளுந்த மட்டும் எடுத்துன்னு போய் நீ எப்படி வடதட்டுவ, அதுக்காக தான் நான் எண்ணெய் கொடுத்தேன்னு சொன்னேன். அந்த ஊனிலையும் சாப்பிட்றதுலயும் இதுலயும் ஆசை உள்ளவேளை இப்படி இல்லாமனும் பண்ணி சாப்பிடணும்னு தோணித்து அப்படின்னா, அந்த பாமரனா இருக்கிற அந்த பாமரத்துவம் என்ன ஆயிருதுன்னு, ஒரு பாதக செயலை செய்யறதுக்கு காரணமாயிருது. அதனாலதான் இங்க இந்த பாமர நிலையில இருக்கிறதையே நாம முழிச்சுண்டாதான், சரி பண்ணிண்டாதான் கீழே இறங்காதையான் இருக்கணும், பாவச் செயலுக்கு பாதக செயலுக்கு போகாத இருக்கணும். அதே மாதிரி உயிரின வேட்கைகளில் விருப்பம் உள்ளவன் எப்ப பாரு சரீர பிரஜையோட, அதுக்கு சரீரத்துக்கு என்ன வேணும், கண்ணுக்கு வேணுமா காதுக்கு வேணுமா மூக்குக்கு வேணுமா என்ன வேணுமோ, எதாவது எந்தெந்த இந்திரியங்கள் சுகத்தை கேட்கறதோ என்னென்ன பண்றதோ அதுலேயே தாகத்தோட இருக்கிறவன் பாமரன். விளைச்சலில் ஓர் பங்கை பகவானுக்கு அளிப்பவன் பாமரன். விளைச்சல்ல ஒரு பங்கு பகவானுக்கு அளிக்கிறவன் பாமரனாம். அதே மாதிரி நல்லதுடன் கெட்டதுடன் பிழையையும் ஏற்பவன் பாமரன். முன்னாலேயே சொல்லிட்டார், அவன் நல்லதும் பண்ணுவன் கெடுதலும் பண்ணுவன் தப்பும் பண்ணுவன் அப்படின்னு. தனது போக பாக்கியங்களில் பெருமை கொள்பவன் பாமரன். ஏதோ பாக்கிய வசத்தினால நமக்கு என்ஜாய் பண்றதுக்கு அனுபவிக்கிறதுக்கு சௌக்கியங்கள் கிடைச்சதுன்னா அதுல பெருமை வச்சுக்கிறது, எல்லாம் எனக்கு இப்படித்தான் மொழியும் இருக்கு நமக்கா இருக்கு கொண்டே எல்லாம் கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு பெருமைப்படுவன். அடுத்தது தனது கலைத்திறனில் கர்வம் ஏற்காத நல்லவன் பாமரன். நல்லவன்னு சொல்லிட்டு பாமரன்கிறார், எதுனால் தனது கலைத்திறனில் கர்வத்தை ஏற்காதவன். ஏதோ அவள்கிட்ட ஒரு திறமை இருக்கு கலைத்திறமை இருக்கு அப்படின்னா அதை வச்சுன்னு கர்வப்படாத இருக்கிற நல்லவன், கர்வப்படலைனாலே நல்லவன் தானே, அப்படி இருந்தா கூட பாமரன். அதே மாதிரி புறத்தை போஷாக்குடன் பராமரிப்பவன். முன்னால சொன்னதுதான்,
இந்த சரீர பிரஜையிலேயே இருந்துண்டு, இந்த வெளி விஷயங்கள்லேயே கண்ணும் கருத்துமாய் இருந்துண்டு, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வளர்க்கறதுக்கு போஷாக்கு பண்றதுக்கு முயற்சி பண்றவன் பாமரன். இரக்கத்தை ஒட்டி பிச்சை இடுபவன் பாமரன். யாரோ கேட்க போய் பிச்சை போடுறோம் அப்படின்னா, ஏன்னா சார் என்னமோ ரொம்ப இரக்கமா இருக்கு சார் அப்படின்னு, அப்படி போடக்கூடாது. என்னன்னு அந்த அடுத்தவாளுக்கு தானம் பண்றதுங்கிறது ஒரு குணமா சுவாவமா இருக்கணும். அப்படி இருந்தா உயர்ந்த நிலைமை. ஆனா இத ஏதோ கஷ்டப்படுறாளேன்னு அது பார்த்துட்டு இரக்கத்தினால சருது பண்றது பாமரத்தனம் அப்படின்னு. அதே மாதிரி தகாத குறைகள் மறைய தர்மம் செய்பவன் பாமரன். தங்கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் பண்ற, ஏதோ இருக்கிறது அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணினா இது போயிடும் இது போயிடும் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த குறைகளை போக்கிக்கிறதுக்காக தர்மம் பண்றவன். தர்மத்தை தர்மத்துக்காக பண்ணணுமே வழிய நம்மள்கிட்ட இருக்கிறதுக்காக ஒரு பலனுக்காக பண்ணக்கூடாது. எங்கிட்ட இருக்க குறை போறதுக்காக இதை பண்ணினா அது போயிடும் இதை பண்ணா அது போயிடும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அதே மாதிரி மது சூது மாதுக்கும் வழங்கும் பொருந்தாத குடையாளி. இவர் பெரிய பிலாந்தரபிஸ்ட், கொடையாளி அப்படின்னுட்டு இவர் அதுக்காக எல்லாத்துக்கும் கொடுப்பார். டாஸ்மாக்கு திறக்கிறதுக்கும் இவர் டொனேட் பண்ணுவார், சூதாட்டத்துக்கும் பண்ணுவார், மது மாது மங்கை அப்படின்னு எல்லாத்துக்கும் இவர் டொனேட் பண்ணுவார் அப்படின்னா அள்ளி கொடுப்பார் அப்படின்னா அது என்ன கொடையாளி அவர்? இது பாமரத்தனம், பாமரம். அதே மாதிரி விரோதியை வஞ்சம் தீர்க்க முயல்பவன் பாமரன். விரோதிய வஞ்சம் தீர்க்காத என்ன பண்ணுவா? ஆனா என்ன பண்ணோம் அப்படின்னர். விரோதிய வஞ்சம் தீர்க்க முயல்பவன் பாமரன்ட்டர். இதுக்கு அப்ப விரோதிய என்ன பண்ணணும் அப்படின்னு அது பின்னால இருக்கிற ஒரு நிலைமையில வரும், அப்போ அதை பார்க்கலாம். விரோதத்திற்கு இடம் வைத்து கொள்பவன் பாமரன். முதல்ல சொன்னார் விரோதிய வஞ்சம் தீர்ப்பவன் பாமரன்னர், அடுத்தது சொல்லிட்டாரு உனக்கு விரோதத்துக்கே இடம் வச்சுக்க கூடாது, அப்படி இடம் கொடுத்தான்னா அவன் பாமரன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆபத்து நேரத்தில் விரோதிக்கும் உதவும் நல்லவன் பாமரன். ஆபத்து காலத்துல விரோதிக்கு உதவன நல்லவன் பாமரன் அப்படின்னு. ஏன் அப்படின்னர், விரோதிக்கு உதவுற நல்லவன் பாமரன் சொல்லுவானே அப்படின்னர். என்ன முன்னாலே சொல்லிட்டு நல்லவனா இருந்தா விரோதியே இருக்கக்கூடாது. சோ இவன் நல்ல பாமரன் நல்லவனா இருக்கிறதுனால விரோதியும் இருக்கான், ஆனா ஒரு நல்ல குணம் இருக்கிறதுனால அவருக்கும் போனா போறதுன்னு உதவுற, அவ்வளவுதான். அதேவன் தன் பிழையை மறைத்து எதிரி குற்றத்தை கூறுபவன் பாமரன். நம்மளோட பண்ண தப்பெல்லாம் மூடி மறைச்சிட்டு இல்ல இல்ல அவர் அவர் என்ன தர்மொழியோ பண்ணார் என்ன தர்மோ பண்ண இப்படி சொல்றது பாமரத்துவம். இந்த மாதிரி ரோஷத்தினால் தகாத முறைக்கு மனம் கொள்பவன் பாமரன். ஏதோ ஒரு இதுல கோபம் வருது ரோஷத்துல, அதுக்காக என்ன வேணா பண்றது அப்படின்னு தகாத முறையில அதை இதுங்கிறது பாமரன். சீமானையும் ஆபீசரையும் பணிவுடன் உபசரிப்பவன் பாமரன். ஒருமா பெரிய பணக்காரர்களையும் ஆபீஸ்ல இருக்க பாஸ் எல்லாமும் என்ன பண்ணுது, குட் மார்னிங் சார் அப்படின்னு பணிவுடன் நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு வரணும் சார், டீக்கு வரணும் சார், அப்ப என்ன பண்றது, அவளை கூப்பிடாத இருக்க முடியுமா பண்ணாத இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ என்னமோ நீ எதிர்பார்க்கிற அங்க எதிர்பார்க்கிற, அதனாலதான் இப்படி எல்லாம் போறது. அப்ப என்ன பண்ண, ஆபீஸ் ஆபீஸோட இருக்கு அவ்வளவுதான், அதோட விட்டுறது. சீமானையும் ஆபீஸரையும் பணிவுடன் உபசரிப்பவன் பாமரன். உணவுக்கு விலை துவங்கிய மேற்கத்தியர்கள் பாமரன். அதாவது நமது சாஸ்திரத்துல அன்ன விக்ரியம் அப்படின்னு சாப்பிட்ற சாமான விற்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு விலைக்கு. ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் படி நம்ம என்ன பண்றோம், ஹோட்டல் அப்படின்னு வச்சிருந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற சாமான விற்கிறோம் இல்லையா, அப்பேற்பட்டவன் பாமரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. துயரத்தில் மனம் தாழாமல் அலறுபவன் பாமரன். ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா அப்போ மனசு தாங்காத அப்படியே அலறானே கதறான் அவன் பாமரன். நவீன நாகரிகத்தில் நாட்டம் கொள்பவன் பாமரன். இது ஒன்னே போறோம் பாமரன் லிஸ்ட்ல எல்லாரையும் ஜெயிக்க. கோவிலா இருந்தா கூட, பெரிய என்னென்ன இருந்தாலும், வழிபாட்டு ஸ்தலங்களா இருந்தாலும், இன்னும் ஆசிரமங்களா இருந்தா கூட என்ன பண்றது, நவீன நாகரிகம்
சொபிஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் நமக்கு இருக்கு. நாட்டம் கொள்பவன் பாமர. கெட்ட அறிவை விளக்க விரும்பும் நல்லவன் பாமர். நல்லவன் தான், ஏதோ கொஞ்சம் கெட்ட புத்தி இருக்கு, ஆனால் அதை விளக்கிக்கணும்னு நினைக்கிறானோ இல்லையோ, அதனால இவன் பாமர். சத்தியத்தை சுயநலத்தில் மறைப்பவன் பாமர். இவனோட சுயநலத்துக்காக சத்தியமாய் இருந்தா கூட அதை மூடி மறைக்கிறவன் பாமரன். தற்பெருமைக்கு கற்பனை பொய்யும் உரைப்பவன் பாமரன். இவனோட பத்தி இவனை பத்தி ஏத்தி பேசிக்கணும் தற்பெருமைக்காக, சும்மா கற்பனையா இருக்கிற பொய்யை எல்லாத்தையும் அடிச்சு விடுறது பாமரன். அது அதிர்ஷ்ட சூதில் பலனை பரிசோதிப்பவன் பாமரன். அதாவது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த இதெல்லாம் வாங்கி பார்ப்போமே, ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி பார்ப்போமே, ரேஸ்ல போய் பணம் கட்டி பார்ப்போமே அப்படின்னு இவனோட அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்கிறதுக்காக சூதல போய் விடுறவன் பாமரன். மானஹானிக்கு பயப்படும் நல்லவன் பாமரன். அதாவது இந்த காரியத்தை பண்ணினா நம்மளோட மானம் போயிடுமே அப்படின்னு ஒரு பயப்படுறான் இல்லையோ அவன் பாமரன். கோரப்பட்ட உதவியில் குறையை கொள்பவன் பாமரன். ஒருத்தட்ட போய் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கிறோம், பண்ணினாக்க அதுல உடனே ஒரு குறை பண்றது, குறை கொண்டு பிடிக்கிறது, இவன் பாமரன். அடுத்தது கொள்ளுப்பேரனுக்கு நிதி வைக்க மெனக்கெடுபவன் பாமரன். எல்லாரும் பண்றது விழுந்து விழுந்து தலைமுறைக்கு வேணும், தலைமுறைக்கு வேணும், குழந்தை எழுக்க வேணும், குழந்தை சேர்த்து வைக்கிறோம். இல்ல சார் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை போட்டுருக்கு, கொள்ளு பேரனுக்கு அப்படின்னு, புள்ளைக்கேன்னு சொல்லல, பேரனுக்குன்னு சொல்ல, கொள்ளு பேரனுக்கு. அதாவது மூணாவது ஜெனரேஷனுக்கு போயிட்டார். ஏன்னர் இது ஏன் இப்படி சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல, யோ உனக்கு இப்ப வேணா புள்ள பிறந்திருக்கு, அந்த புள்ளைக்கு புள்ள பிறக்குமான்னே தெரியல, பேரன் பிறக்க போறானா கொள்ளு பேரன் பிறப்பனா அதுவே உனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறதே நீ எல்லா தலைமுறைக்கும் வேணும்னு சேர்த்து சேர்த்து வச்சீங்கன்னா இதை விட முட்டாள்தனம் உண்டோ? அதனால்தான் அவன் மெனக்கெடும், அதுக்கு மெனக்கெட்டு வேற சேர்க்கிறான், அவன் மூடன் அப்படின்னு. அந்த மூடன் முட்டாள் பாமரன். அதே மாதிரி வருவாயை நம்பி கடனை ஏற்று திணறும் அறியாதவன் பாமரன். இது பல பேருக்கு இருக்கே, என்ன பண்ண, நம்மளோட இன்கம்க்கு ஏத்த சிக்கனமா கொடுத்தனமண்ணும் அளவா கொடுத்தனமண்ணும் தெரியாத, ஏதோ கண்டபடி கடனை வாங்கிட்டு அப்புறம் திணறிண்டு குறைச்சல் இருக்குமே, இப்ப ஏற்பட்டவர்கள்லாம் பாமரன். தன்னை குறையற்றவன் போல் காட்டிக்கொள்பவன் பாமரன். என்னவோ ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரியும் நம்ம எப்படி காமிச்சுவோன்னு, நம்ம பர்ஃபெக்ட்னுங்கிறத எப்படி காமிச்சுவோன்னு அடுத்தவா குறைய சொல்லி சொல்லி, அதனால தன்னோட குறையற்றவன் தன்னை நினைச்சுக்கிறது காட்டிக்கொள்வன் பாபன். கோபத்தை கொண்டவன் பாபன். கோபத்தை கொண்டவனும் பாமரன் தான். தனது குழந்தையின் பிறப்பில் மகிழ்பவன் பாமரன். போருமா, பாலர்களை புகழ்ந்து கொண்டாடும் பெற்றோர் பாமரன். ஞாபகம் வருது, வீண வித்வான் வைத்தியநாதையர், மாயவன வித்யானர், பெரிய வித்வான் இந்த காலத்துல, அவரோட புள்ள சாம்பசிவம் அப்படின்னு அவரும் மகா பெரிய வித்வான். அவர் மெல்லிய குரல்ல பாடிண்டே வீண வாசிச்சுருப்பார். வீண வாசிக்கிறதையே அப்படி தேவகானமா இருக்கும், சரஸ்வதி மாதிரி இருக்கும். பெரியவாழ்கிட்ட வந்து அப்பப்போ கச்சேரி பண்ணுவார். ஒரு நாளைக்கு இந்த வைத்தியநாதையரும் வந்திருக்கார், சாம்பசிவையரும் வந்து வாசிச்சுருக்கா. இந்த புள்ள இப்படி பிரபலமா வாசிக்க ஆரம்பிச்சோன்னு அப்பா வைத்தியநாதர் வீண வாசிக்கிறதையே விட்டுட்டார். புள்ள வாசி பெரியவா இருக்க காமிச்சுருக்கார், பிரமாதமா வாசிச்சுருக்கே, அதை பார்த்துட்டு வைத்தியநாதன் வந்து சபாஷாப்பனே அப்படின்னு பாராட்டினார். உடனே பெரியவா சொல்றா, வைத்தியநாதையர் நீங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சவர், வயசுலையும் பெரியவர், எல்லாத்துலேயும் அறிவிலையும் பெரியவர், இப்படி எல்லார் எதிரையும் சபையில உங்க புள்ளைய நீங்களே பாராட்டலாமா? தப்பு இல்லையாது, சாஸ்திரம் சொல்றது நம்ம புள்ளைய சபையில நாமளே பாராட்டக்கூடாதான். என்ன பண்ண, அடுத்தவா பாராட்டுறதை பார்த்து சந்தோஷப்படணும், உங்க புள்ளைய அடுத்தவாதான் பாராட்டணுமே வழிய நம்மளே பாராட்டிக்க கூடாது அப்படின்னா, உடனே வைத்தியநாதர் வாஸ்தவம்தான் வாஸ்தவம்தான், என்னமோ நான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிவிட்டேன், தப்புதான், மன்னிச்சுக்க அப்படின்னு இப்படி திருத்துறது, அதான் குருவோட வேலை. அதனால தாம் பெற்ற குழந்தையில பாலகர்களை தானே புகழ்ந்து கொண்டாடும் பெற்றோர் பாமரன். பாகப்பிரிவினையில் பொது முடிவுக்கு இணங்காதவன் பாபம்.
கோர்ட்ல கேஸ் போட்டு அது பண்ணி இது பண்ணிட்டு கடைசியில ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்றவன் பாமரன். மானிட ஜென்மாவின் நோக்கத்தை உணராதவன் பாமரன். பாமரன்ல கடைசியில எப்படி சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு, மானிட ஜென்மத்தோட நோக்கத்தை உணராதவன் பாமரன். எதுக்கு பிறந்திருக்கோம் மானிட ஜென்மா? இப்படி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கா இருக்கும்? இல்ல, அந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு. அதை பண்ணலைன்னால் பாமரன் தான், இந்த ஜென்மா வேஸ்ட். அதே மாதிரி நாட்டில் சீர்திருத்தத்தை புகுத்துபவன் பாமரன். இத இப்ப பார்த்தாக்க இதுக்குதான் பெரிய மவுசா இருக்கு. அதே மாதிரி தகாத புரட்சியின் விளைவை அறியாத மக்களும் பாமரன். இது மாதிரி புரட்சியில தகாத புரட்சியினால அதோட விளைவை அறியாத மக்கள் எல்லாமும் பாமரன் அப்படிங்கிற. நாட்டில் சீர்திருத்தத்தை புகுத்துபவன் பாமரன் அப்படின்னு ஞாபகம் வருது. 1927 அக்டோபர்ல எலிச்சேரியில மகாத்மா காந்தி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ற, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருந்தா. ரொம்ப ஆத்மார்த்தமா அவரும் காந்தியும் மனம் விட்டு பேசினர். அப்படி இருக்கிறதே பெரியவாசரா ஆத்ம சிந்தனைய புறக்கணித்து வெறும் மனுஷ பலத்தை மட்டும் நம்பி எந்த ராஜ்யம் அமைஞ்சாலும் அது நிச்சயம் ஒரு நாள் போயிடும். அதனால இந்த ஆத்ம பலத்தோட இருக்கிற சரீர பலம் தான் முக்கியம். அதனால அந்த ஆத்ம பலத்தை அடிப்படையா கொண்டு அமையிற ராஜ்யம்தான் ஸ்திரமா இருக்கும். வெறும் அதை புறக்கணிச்சு சரீர பலத்தோட நம்புற ராஜ்யங்கள் என்னைக்கும் கீழேதான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றா. அந்த சீர்திருத்தங்கள்லாம் பத்தி பேச்சு வார்த்தை, நாட்டுல இன்னமும் பெருவாரியான ஜனங்கள் பழைய சாஸ்திர மரபுகளையும் சம்பிரதாயங்களையும் நம்பி ஃபாலோ பண்றவாள்லாம் இருக்கா. சீர்திருத்தங்கிற பேர்ல அவளுக்கு மனசு நோகும்படியுமா எதையானும் புகுத்தினால் அதுவும் அஹிம்சைக்கு மாறானதுதான், ஹிம்சை தான். அதாவது அப்படி நம்புறவாளோட மனசு வருத்தப்படும்படியுமா நடந்திருந்தாலும் ஹிம்சை தான் அப்படின்னு சொல்ல காந்தி ரொம்ப அதை அங்கீகரிச்சார். ஆமா, வாஸ்தவம் தான். அஹிம்சை அஹிம்சை அப்படின்னாக்க ஏதோ சரீரத்தினால ஒருத்தருக்கு ஹிம்சை பண்ணாத இருக்கிறதான் இல்லை, அவள் நம்பிக்கைக்கு மனசுக்கு ஏதானு நம்ம ஒரு சிரமத்தை கொடுத்தாலும் அதுவும் இம்சைதான் அப்படி எல்லாம் சொல்றான். அப்படி அதனால சீர்திருத்தம் அப்படிங்கிறதே அதுல எப்படி சாஸ்திர சம்மதம் இல்லாத அதுக்கு மரபுக்கு புறம்பான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் இங்க சொல்றது. அப்படி தவிர்த்தா அவன் பாமரன் இல்லை அப்படின்னாரு. இப்படி பாமரன்ங்கிற அந்த கேட்டகரியில பலவிதமான விஷயங்களை சொல்லியிருக்க, இல்லை நான் சிலதைத்தான் சொன்னேன், இன்னும் நிறைய சொல்லியிருக்கேன், அதையும் எல்லாரும் படிச்சு பார்ப்போம். அப்படி இருக்கிற அந்த பாமரன்ங்கிறது ஏணிப்படிகளில் ரெண்டாவது படி. இதை தாண்டி அடுத்தது மூணாவது படி என்னங்கிறத நாளை மாலை 4:30 மணிக்கு மீண்டும் சத்சங்கத்தில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.